உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக போடப்பட்டிருந்த பல்வேறு கட்டுப்பாடுகளில் தமிழக அரசு தொடர்ந்து தளர்வுகளை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. இந்த சமயத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக மாவட்டத்திலிருந்து மாவட்டம் பயணம் செய்யும் அனைவருக்குமே 14 நாட்கள் வந்து தனிமைப்படுத்துதல் வந்து அவசியமாக இருந்தது. இந்த சமயத்தில் இந்த தனிமைப்படுத்துதலையும் தற்போது தமிழக அரசு தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் சென்னைக்கு யாராவது வந்தால் 14 நாட்கள் வந்து தனிமைப்படுத்துதல் வந்து கட்டாயமாக இருந்தது. இந்த சமயத்தில் வணிக நடவடிக்கைக்காக 3 நாட்கள் மட்டுமே வந்துட்டு போகிற வெளி மாநிலத்தை அவர்களுக்கு வந்து இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தமிழகத்தில் எங்கிருந்து யார் வந்தாலும் இனிமே தனிமைப்படுத்துதல் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சென்னை மாவட்டத்துடைய ஆட்சியரான பிரகாஷ் வந்து தற்போது அறிவிச்சிருக்காரு. இது பத்தி சென்னை மாவட்டத்துடைய ஆட்சியரான பிரகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னையிலும் மாநகர பேருந்துகள் வந்து இயக்கப்பட இருக்கு. இந்த சமயத்தில் வரும் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படும் அப்படின்னும், இது கண்டிப்பாக மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் இருக்க மற்ற மாநகராட்சியிலேயே சென்னை மாநகராட்சியில் தான் அதிக அளவிலான கொரோனா பரிசோதனை வந்து நடத்தப்படுது அப்படின்னும், இதுவரைக்கும் 11 லட்சம் பேருக்கு வந்து கொரோனா பரிசோதனை நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. மிக அதிக அளவிலான பரிசோதனைகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னும், இந்த எண்ணிக்கையை வந்து குறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறதாகவும் அவர் கூறியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ பொது போக்குவரத்து வந்து தொடங்கியிருக்கிறதுனால இயல்பு நிலைக்கு வந்து மிகவும் சீக்கிரமாகவே திரும்பும் அப்படின்னும், சோதனை முறைகளில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கொரோனா பரிசோதனை வந்து செய்யப்படும் அப்படின்னும், அதிக சோதனை வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனிமைப்படுத்தல் முறையிலையும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வர இருக்கும். இனிமே வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னை வரவங்களுக்கு தனிமைப்படுத்தல் முறை கிடையாது அப்படின்னும், வெளிநாடு அதுக்கப்புறமா வெளி மாநிலங்களிலிருந்து வரவங்களுக்கு வீட்டு தனிமையில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவங்களுடைய வீட்டில் இனிமே தகரம் அடிக்கும் முறையும் இனிமே பின்பற்றப்படாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரை திறப்பது குறித்து தற்போது ஆலோசனை நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.